எட்டு திசைகளாகட்டும், ஏழு கண்டங்களாகட்டும், எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தட்டி தட்டி கேட்டால் கிட்டத்தட்ட ஒற்றை தலையாவது சைக்கினை செய்யும் நான் மதீனத்து மைந்தன் என்று. மதீனா நம் அன்னை ஓர் பெயரை உலகறிய செய்யும் அளவுக்கு பெரும் வளங்களை இத்தனை தசாப்தங்களாக தன்னகத்தே சுமந்து தவமிருந்த அன்னை, அன்று போல் இன்றும் ஞாபகம் இருக்கிறது. அதே தென்றல் காற்று, அதே மண் வாசனை, அதே சிற்றோடை சலனம். அப்போதெல்லாம் இடைவேளை சிற்றுண்டிகளை முதல் பாடமே விழுங்கிவிடும். உடை சுத்தம் உடல் சுத்தம் முதல் விதியாய் நிகழ்ந்துவிடும். கடல் தாண்ட கரை தாண்ட கல்லூரி புகழ் தாண்ட பிஞ்சு மரத்து ஆணி என அடித்து அணைத்த அத்தனை பாடங்களையும் இன்னும் நாம் மறக்கவில்லை. கொஞ்சம் கண்டிப்பு, கொஞ்சம் கலகலப்பு, நெஞ்சம் நினைக்கையிலே கொஞ்சம் அல்ல சந்தோஷம். ஒழுக்கம் கற்று ஓதல் கற்று பல்களையும் பயிற்சி பெற்று பண்பாடடைய வேண்டுமென பெரும்பாடுபட்ட பெருந்தகைகளை எல்லாம் என்றும் நாம் மறந்ததில்லை. அன்று அவர்கள் விதைத்த சிறு பயிர்கள்தான் இன்று உலகுக்கே விளைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சடுதியாக சந்திக்கும் தெருக்களில் கூட மிகுதியாக கதைத்து பேசியது கடந்து வந்த கல்லூரி தருணங்களைத்தான். தெவிட்டாத நினைவுகளை, தேடியும் கிடைக்காத சந்தோஷத்தை, கனாங்கண்ட கல்லூரி காலத்தை கண்முன்னே கொண்டு சேர்ப்பதற்கு காலம் பிறந்திருக்கிறது. அதே வகுப்பறையில், அதே நாட்காலியில் நீண்ட நாள் திறக்க மறந்த டைரிகளை எல்லாம் மீண்டும் புரட்டி பார்ப்பதற்கு காலம் பிறந்திருக்கிறது. வா தோழா வா, வசந்தம் பிறக்கட்டும் என வலது கால் எடுத்து வைத்து வா. வாழ வைத்த அன்னை இவள் நீண்டு வாழ வாழ வைக்க வாழ்த்தி விட்டு வந்துடலாம். வா.